பனை மரத்துக்கு வேர் வந்து பார்த்தோம்னா மற்ற மரத்து வேர்களுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. அந்த சாதாரண மரங்கள்லாம் வந்து அந்த வேர் அப்படியே மேலே போகும், சத்தை உறிஞ்சி எடுத்து மரத்துக்கு கொண்டு போய் சாப்பிட்ருவோங்க. பனை மரத்துக்கு அப்படி செய்யாதுங்க, அது மூணு அடுக்காக இருக்கும் பனை மரத்து வேர். சாதாரண ஒரு பனை மரத்து வேர் எடுத்து வெட்டி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு குழாய் போல டியூப் போல ஒரு இது, அதற்கு பஞ்சு போல ஒரு பகுதி இருக்கும், அதுக்குள்ள வேர் இருக்கும், நேரம் மாதிரி இருக்கும், மூன்று அடுக்காக இருக்கும். பனை மரத்து வேர் வந்து மண்ணிலேருந்து செங்குத்தாக கிளை போகுதுங்க. அப்போ ஒரு பனைமரம் 50 அடி உயரம்னா அந்த வேர் 50 அடி கிளை போயிருக்குங்க. அப்போ அது என்ன செய்யும்னா நேராக இருக்கும் பொழுது எப்போ அதுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அதில் பனைமரம் எப்படின்னு சொன்னால் மற்ற மரங்களைப் போல வந்து இப்போ இதிலெல்லாம் தண்ணி வந்து அது வெளியே போகும், பனைமரத்துக்கு வெளியே போகாதுங்க, இப்படி இருக்கும் ஓலை. அவ்வளவு தண்ணி அந்த மட்டை வழியாக கொண்டு வந்து எவ்வளவு கிடைச்சாலும் மரத்தை கொண்டு வந்து கீழே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும்னா அடியில் பார்த்தீங்கன்னா வேர் அப்படி பெருத்து போயிருக்குங்க. அது தண்ணி பட்ட உடனே அப்படி தேங்கி வர்றதுக்கு அவ்வளோ தண்ணி உள்ள இழுத்துரும். அந்த வேரை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற குழாய் போல ஓட்ட ஓட்டையாக இருக்கும், தண்ணி பட்ட உடனே அந்த ஓட்டத்தில் தண்ணி போகும், பஞ்சு போல இருக்கிற பகுதி இழுத்துரும், உள்ள இழுத்து கீழே கொண்டு போயிடும். இப்போ நமக்கு எப்படி குழாயில் தண்ணி திறந்தோடனே கீழே போகுதோ, ஒரு சொட்டு வந்து அடுத்த நிமிடம் கீழே போயிடும், அடுத்த நொடி இழுத்துரும் கீழே, இழுத்து 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 கீழே ஒரு குளம் போல ஆக்கிடுங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பனை மரத்துக்கு நம்ம கத்துக்கணும். ஒரு பனை மரம் குறைந்த சேமிப்பது எப்படி? ஆமாம், ஒரு ஆண்டுக்கு ஒரு பனை மரம் குறைந்தபட்சம் 25,000 லிட்டர் மழை தண்ணியை கீழே கொண்டு போய் ஒரு பனை மரம். இப்போ சாதாரண நம்ம அதை பார்த்தோம்னா கோடை காலத்தில் வந்து எந்த மரமும் சரியாக வளர்றது இல்லைங்க, தண்ணீர் பற்றாக்குறை. பனை மரம் மட்டும் நொங்கு 17 தருதுங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவை? கீழே வைத்தே எடுத்துக்கோங்க, வெளியே தண்ணி தேவையே கிடையாது. அப்போ அந்த மாதிரி தண்ணீரை நிலத்துக்கடியில் சேர்ப்பதற்கு, அதுவும் 50 அடிக்கு கீழே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பனை மரத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து சில்வர் நைட்ரேட் பனை மரத்தில் தான் அதிகமாக வெளியேறுது. அதனால பனை மரம் எங்கே இருந்தாலும் மழை மேகங்களை ஒன்றா சேர்த்து மலையிலிருந்து கொண்டு வரும். அது அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, மழைக்காலத்தில் பனை மரத்தடியில் ஒதுங்கக்கூடாது, இடி பனை மரத்தை தான் வரும். ஏன்னு சொன்னால் பனை மரத்திற்கும் மழை மேகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது எங்கே அடர்த்தியாக பனை மரம் இருந்தது, ஒரு 1,000-2,000 பனை மரம் இருந்தாலும் அந்த பக்கம் மழை அதிகம் வரும். ஏன்னா நம்ம மொத்த மலை மேகத்தை இழுத்துறோம். அப்போ அந்த மலை மேகத்தில் ஒரு சின்ன இது வந்தாலும் அந்த பனைமரம் இழுத்துறோம் அந்த இடியை. அதனால தான் பனை மரத்தை இடி கட்டடத்தில் இடி விழாது, பனை மரம் பக்கத்தில் இருந்தால் பனை மரத்தை தான் இடி விழும், அது கொண்டு போயிடும். அவ்வளோ சிறப்பானது, மழை பொழிவிப்பதற்கு பனைமரம் தான், நிலத்தடி நீரை சேர்ப்பதற்கும் பனைமரம் தான் அதாகும்.